ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சிறுகதை வந்து எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதின சிறுகதை தகுந்த தண்டனையா அப்படிங்கிற கதை தான் பார்க்க போகிறோம். அவங்க எழுதின முதல் சிறுகதை வந்து தகுந்த தண்டனையா. இந்த கதை வாசிப்பு தொடங்கிறதுக்கு முன்னாடி அவரை பற்றின ஒரு அறிமுகம் கொடுக்கணும்னு நான் ரொம்ப பிரியப்படுறேன். ஏன்னா இந்த கதை கேட்குறவங்க இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு எல்லாமே அது ஒரு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக அவருடைய ஒரு சிறு அறிமுகம், அதுக்கப்புறம் இந்த கடைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க, ஓகேவா? ஸோ எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்களுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா திரிபுர சுந்தரி. ஸோ திரிபுர சுந்தரி லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா லக்ஷ்மிங்கிற பேரில் நிறைய எழுத்தாளர்கள் அதுக்கு பின்னாடி வந்துட்டாங்க. ஆனால் முன்னாடி இருந்தே வந்து லக்ஷ்மின்னு சொன்னாவே திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண் எழுத்தாளர்களை வந்து மிக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான எழுத்தாளர் அவர்கள், ஓகேவா? அவங்க தான் வந்து எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள். நிறைய பெண்ணால எழுத்தாளர்கள் இருக்காங்க, ஓகேவா? அம்பை அவர்கள், சிவசங்கரி அவர்கள், இந்துமதி அவர்கள், வாசந்தி அவர்கள். ஸோ அனுபமா, பழைய பிரபல எழுத்தாளர் அம்மா வந்து அனுபமா அவர்கள், இது மாதிரி நிறைய இருக்காங்க. அதில் வந்து முக்கியமான இடம் வந்து தமிழ் எழுத்துலகத்தில் எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்களுக்கு வந்து உண்டு. ஸோ அவங்க எழுதின இந்த முதல் சிறுகதை தகுந்த தண்டனையா அப்படிங்கிறது வந்து 13/1940 வந்து இந்த முதல் சிறுகதை வந்து வெளிவந்தது. எப்போங்க? 1940 அந்த சிறுகதை எழுதினாங்க. அவங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்க வந்து டாக்டர், ஓகேவா? ஸோ அவங்க அப்பாவுடைய பர்மிஷனோட அவங்க வந்து டாக்டர் படிக்கிறாங்க. அந்த காலத்தில் அந்த டாக்டருக்கு சேர்ந்து படிக்கிறப்ப வந்து கொஞ்சம் வசதி குறைவாக இருக்கிறப்ப மேற்கொண்டு அவங்க மெடிக்கல் படிக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வந்தப்போ அவங்க ஃபாதர்னால் முடியலை. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சில மோட்டிவேஷன்ஸ்னால அவங்க பாட்டியெல்லாம் சொன்ன இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னென்னா கதை எழுத ஆரம்பித்தாங்க. அந்த கதைகள் வந்து காலேஜுக்கு போயிட்டு இருக்கிறப்பயே வந்து அந்த கதைகள் எழுதி பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டு அதில் வந்த வருமானத்தை வந்து காலேஜ் வந்து ஃபீஸ் கட்டி படித்த ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அவர்கள். அது மூலமாக தான் அவங்க மெடிக்கல் டாக்டரேட், இது டாக்டர் முடித்தாங்க. முடித்ததுக்கப்புறம் டாக்டர் சர்வீஸும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பிறந்தது பார்த்தீங்கன்னா 1923 மார்ச் 21 அவங்க பிறந்த நாள். திருச்சி மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொட்டியம்மூர் தான் அவங்களுடைய சொந்த ஊர். ஸோ மருத்துவம் படித்தாங்க. அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தென்னாப்பிரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க, ஓகேவா? அங்கே போயும் வந்து கவர்மெண்ட் டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒர்க் பண்ணதுக்கப்புறம் வந்து பல சில ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1968 அவருடைய கணவர் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறமும் அவர் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் அம்மா வந்து தென்னாப்பிரிக்காவிலேயே வந்து 9 வந்து கவர்மெண்ட் டாக்டராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடுக்கு வந்து செட்டில் ஆகிட்டாங்க. தமிழ்நாடு வந்ததுக்கப்புறம் வந்து அப்பவும் மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்ட் டைமாக ஃபுல் டைமாக வந்து எழுத்து உலகத்தில் வந்து அதுக்குள்ளே நுழைந்து நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க. இவருக்கும் லக்ஷ்மி அம்மா அவர்களுக்கும் வந்து ஆனந்த விகடன் பத்திரிகைக்கு வந்து மிகப்பெரிய தொடர்பு. அவங்க வந்து கல்யாணம் முடிஞ்சு தமிழ்நாடுக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை, அவங்க மெடிக்கல் காலேஜில் படிக்கிறப்பயே கதைகள்லாம் வந்து எழுதி பத்திரிகையில் வந்து அந்த வருமானத்தில் வந்து படித்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தது வந்து ஆனந்த விகடன் பத்திரிகை தான். ஸோ அவங்கள்ட்ட ஒரு கான்ட்ராக்டே போட்ட மாதிரி பண்ணாங்க, நீங்கள் வந்து மாதத்துக்கு 3 நீங்கள் வந்து கொடுத்துடணும், அது பிரசரிக்கிறோமோ இல்லையோ அதுக்குண்டான அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருவோங்கிற மாதிரியானலாம் அவங்களுக்கு கொடுத்து தான் அவங்க வந்து மேற்கொண்டு படித்து அவங்க டாக்டர் பட்டமே பெற்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க டாக்டர் தொழில் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்தளவுக்கு ஒரு பாண்டிங் வந்து ஆனந்த விகடன் பத்திரிகைக்கும் லக்ஷ்மி அம்மா அவர்களுக்கும் உண்டு. ஏன்னா ஆனந்த விகடன் பத்திரிகையில் தான் அவருடைய கதைகள் வந்து நிறைய பிரசுரிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அவர் வந்து நாவல் எழுத ஆரம்பித்தும் அதுவும் வந்து முதல்ல வந்து ஆனந்த விகடனில் தான் வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எவ்வளோ கதைகள் எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறேன், நமக்கு மயக்கமே வந்துடும். ஸோ 1000 சிறுகதை எழுதியிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க, 1000 சிறுகதை எழுதியிருக்காங்க. கரெக்டாக எவ்வளோன்னே சொல்ல முடியாத அளவுக்கு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி 150 நாவல்கள் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பெண் வாசகிகள் வந்து எக்கச்சக்கமாக லட்சக்கணக்கில் இருக்கிறதா சொல்லுவாங்க. அவர் கதை வந்து வந்ததுன்னா மிஸ் பண்ணவே மாட்டேன், தொடர்கதையாகட்டும் அல்லது சிறுகதையாகட்டும் ஓடி போய் தேடி பிடிச்சி படிப்பாங்க. பெண் வாசகர்கள் மற்றும் வந்து ஆண் வாசகர்கள் எல்லாமே அது மாதிரி படிப்பாங்க. அது இல்லாமல் 5 வந்து கொடுத்துருக்காங்க. 6 மருத்துவர் இல்லையா, 6 வந்து வெளியிட்டிருக்காங்க. அது இல்லாமல் பல விருதுகள், அவங்க எழுதின நூல்களுக்காக கதைகளுக்காக வந்து பல விருதுகள் பெற்றிருக்காங்க. அதில் ஹையஸ்டாக ரொம்ப
அவருடைய மகுடத்துல வந்து ஒரு வைரக்கல் பதிச்ச மாதிரி வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து அவங்க எழுதின ஒரு காவிரியை போல அப்படிங்கிற ஒரு கதைக்கு வந்து அவங்களுக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சது. இது மாதிரி பல வந்து அச்சீவ்மெண்ட் அவர் இதில். அதே நேரத்தில் 1987 வந்து அவங்க வந்து காலமாயிட்டாங்க. ஸோ அவங்களுடைய நினைவாக வந்து நம்ம சேனலில் கதைகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய விருப்பம். 1000 மேற்பட்ட சிறுகதை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறப்போ அவருடைய சிறுகதைகள் மட்டுமே நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருந்தாவே 3 மேலே வரும். டெய்லி ஒரு கதைன்னு போட்டால் கூட 3 மேலே அவருடைய கதைகள் மட்டுமே கதை வாசிப்பாக நம்ம சேனலில் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அல்லது அவங்க பங்களிப்பு வந்து தமிழ் எழுத்துத்துறையில் இருக்குது. இது சின்ன அறிமுகம்னு சொன்னேன், அதே வந்து பார்த்தீங்கன்னா 5 மேலே ஆயிடுச்சு. ஓகே, கதைக்குள்ளே போகலாம். கதை வாசிப்பது உங்கள் ராஜசேகர். கல்யாணியின் வருகைக்காக ராமகிருஷ்ணன் எவ்வளவு நேரம்தான் காத்திருப்பான்? காலேஜ் லைப்ரரியின் வாசலில் நகத்தை கடித்த வண்ணம் சுவரில் சாய்ந்து கொண்டு சுமார் 1 மணி நேரமாக அதே தியானமாக நின்று கொண்டிருந்தான். சென்ற 3 அவளிடம் அந்த சங்கதியை சொல்ல வேண்டும் என்று அவன் எவ்வளவோ முயன்று பார்த்தான். ஆனால் அவளை பார்த்தவுடன் அவனுடைய மனம் மாறிவிடும். இப்படி எத்தனை நாள்தான் காலம் தள்ளுவான்? எப்படியாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு முடிவுக்கு வர வேண்டாமா? இதையெல்லாம் யோசிக்க யோசிக்க அவன் தலை கிறுகிறுத்தது. ராமகிருஷ்ணன் வைத்திய கலாசாலையில் 3rd மாணவனாக படித்து கொண்டிருந்தான். கல்யாணியும் அவனுடைய வகுப்பில் தான் படித்தாள். இவ்விருவரும் வகுப்பில் கெட்டிக்காரர்கள் என்று பெயர் பெற்றவர்கள். சில சமயங்களில் பரீட்சைகளில் கல்யாணி ராமகிருஷ்ணனை விட கூட தோற்கடித்து விட்டு எல்லா மெடல்களையும் பரிசுகளையும் தானே வாங்கி கொண்டு விடுவாள். ஆனால் அவ்வளவு கெட்டிக்காரியான அவள் முகத்தில் எப்பொழுதும் துக்கமே தாண்டவமாடும். அதற்கு காரணம் ராமகிருஷ்ணனுக்கு நன்கு தெரியும். அவள் ஒரு பால்ய விதவை, அதுவும் இல்லாமல் மிகவும் எளிய குடும்பத்தில் பிறந்தவள். உபகார சம்பளம் பெற்று பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்தாள். தான் ஒரு விதவை என்றும் ஏழை என்றும் தனக்கு உலகத்தில் மற்ற மாணவிகள் போல் உல்லாசமாக இருப்பதற்கு உரிமை இல்லை என்றும் எண்ணம் அவளிடம் பலமாக வேரூன்றி இருந்தது. அதன் பயனாக அவள் எப்பொழுதும் தலை குனிந்த வண்ணமாகவே இருப்பாள். இவளுடைய போக்கும் நடையும் சோகம் குடிகொண்ட மற்ற மாணவ மாணவிகளுக்கு பிடிப்பதில்லை. அவளை புஸ்தக புழு என்றும் நடைபிணம் என்றும் சிரிப்பதும் பரிகசிப்பதும் சகஜமாய் இருந்தது அவளுடைய வகுப்பில். ஆனால் சில காலத்துக்கெல்லாம் நடைப்பிணம் போல் இருந்த கல்யாணி திடீரென புத்துயிர் பெற்று உணர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் விளங்கலானாள். அந்த மாறுதலுக்கு காரணம் ராமகிருஷ்ணன் தான். ஒரு நாள் வகுப்பு முடிந்ததும் அவன் மாடியிலிருந்து இறங்கி தனியாக வந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது கால் செருப்பு தடுக்கி விடவே புத்தகங்களை தடதடவென்று போட்டுக்கொண்டு கீழே விழுந்து விட்டாள். வேறு யாராவது அப்பொழுது அங்கே இருந்திருந்தால் அவள் பாடு மிகவும் பரிகாசத்துக்கிடமாயிருக்கும். ஆனால் ராமகிருஷ்ணன் கீழே விழுந்த புத்தகங்களை எடுத்து கொடுத்து எங்கேயாவது அடிபட்டதா என்று மிகவும் பரிவுடன் அவளை விசாரித்தான். அவனை நிமிர்ந்து பார்ப்பதற்கு கூட அவளுக்கு வெட்கமாக இருந்தது. ஒன்றும் சொல்லாமல் வந்தனம் என்று மட்டும் கூறிவிட்டு வேகமாக போய்விட்டாள். இப்படியாக ஆரம்பித்தது அவர்களுடைய சிநேகம். கொஞ்சம் கொஞ்சமாக வாசக சாலையிலும் மற்றும் பல இடங்களிலும் சந்திக்கும் போதெல்லாம் ஒருவரை ஒருவர் யோக சேமங்கள் விசாரிக்க ஆரம்பித்தனர். இது நாளடைவில் நெருங்கிய நட்பில் முடிந்தது. அவனும் தன்னை போல் வறுமையில் அவதிப்படுபவன் என்பதை கல்யாணி தெரிந்து கொண்டாள். உபகார சம்பளம் கூட வாங்காது கலாசாலையில் சம்பளம் கொடுத்து எப்படித்தான் படிக்கிறானோ என்பதை நினைக்கும் போதெல்லாம் கல்யாணி அவளுடைய அனுதாபத்தை பெறும்போதெல்லாம் ராமகிருஷ்ணன் தானும் ஓர் ஏழை என்பதையே மறந்து விடுவான். இப்படி பரஸ்பர அனுதாபம் காட்டி நண்பர்களாயிருந்த இருவரும் தாங்கள் திடீரென காதல் கடலில் இறங்கியிருப்பதை வெறு சீக்கிரத்தில் புரிந்து கொண்டனர். கல்யாணி, உனக்காகத்தான் நான் இந்த வறுமை கொடுமையெல்லாம் பொறுத்துக்கிட்டு படிச்சுட்டு வரேன். நீ இல்லாவிட்டால் எனக்கு இந்த உலகமே பால் போல் தோன்றும் என்று பல தடவை அவளிடம் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறான். அவள் அதற்கு பதில் ஒன்றும் சொல்ல மாட்டாள். இப்பொழுது கல்யாணி ஒரு புது பெண்ணாக மாறிவிட்டாள். மௌன விரதம் பூண்டு கொண்டிருந்த அவள் எல்லா மாணவிகளிடமும் கலகலவென்று பேச ஆரம்பித்து விட்டாள். அவளிடம் ஏற்பட்ட இந்த மாறுதல்களை கவனித்த மற்ற மாணவ மாணவிகள் பலவிதமாக பேச ஆரம்பித்தனர். பள்ளிக்கூட மாணவிகள் பேச ஆரம்பித்தால் கேட்க வேண்டுமா? ஆனால் ராமகிருஷ்ணனோ கல்யாணியோ அவற்றை காதில் போட்டு கொண்டவர்களாகவே தெரியவில்லை.
இருவரும் தங்கள் பிற்கால சந்தோஷ வாழ்க்கையை பற்றி பல ஆகாய கோட்டைகள் கட்டி மகிழ்வதிலேயே முனைந்திருந்தனர். ஆனால் ராமகிருஷ்ணனுடைய ஆகாய கோட்டைகள் ஒரு வாரத்திற்கு முன் அவன் தந்தையிடமிருந்து வந்த கடிதத்தினால் திடீரென்று இடிந்து மண்ணோடு மண்ணாகிவிட்டது. அந்த கடிதத்தை கல்யாணியிடம் காண்பித்து ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டுமென்று சென்ற 3 நாட்களாக மிகவும் பிரயாசைப்பட்டான். அவளை நேரில் கண்டதும் அவன் தைரியமெல்லாம் மறைந்துவிடும். சாதாரண விஷயங்களை பேசிவிட்டு போய்விடுவான். இன்று எப்படியாவது ஒரு முடிவுக்கு வந்து விடுவது என்ற தீர்மானத்துடன் வழக்கமாக காத்திருக்கும் வாசகசாலையின் வாசலில் யோசனையில் ஆழ்ந்து நின்று கொண்டிருந்தான் ராமகிருஷ்ணன். அவன் மனதில் கல்யாணிக்கும் அவனுக்கும் ஏற்பட்ட நட்பிலிருந்து உண்டான பல சம்பவங்கள் திரையில் படங்கள் தோன்றி மறைவது போன்று ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றி மறைந்தன. கல்யாணியும் கடைசியில் வந்து சேர்ந்தாள். தன்னை கண்டு புன்னகையுடன் வருகின்றவளை ஒரு குற்றவாளியைப் போல் ராமகிருஷ்ணன் பார்த்தான். வேறு ஒன்றும் பேசாமல், "கல்யாணி, இந்த கடிதத்தை நீயே படித்துப்பார்" என்று சொல்லி அவளிடம் தன் தந்தையின் கடிதத்தை நீட்டினான். அவள் இதை வாங்கி பிரித்து படிக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது ராமகிருஷ்ணனுடைய நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. முகத்தில் குப்பென்று வியர்க்க ஆரம்பித்து விட்டது. அவளை பார்க்க கூட சகிக்காதவனாய் முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொண்டான். கல்யாணி தனக்குள் அக்கடிதத்தை வாசிக்கலானாள். அதில் எழுதியிருந்ததாவது, "சிரஞ்சீவி ராமுவுக்கு அப்பா அநேக ஆசீர்வாதம். நீ பரீட்சையில் இவ்வருடம் தேறிவிட்டதை பற்றி மிகவும் சந்தோஷம். சம்பளமும் புத்தகமும் சேர்ந்து 500 ரூபாய் ஆகிறது என்று எழுதியிருந்தாயே, அதை பார்த்ததும் எனக்கு கவலை அதிகமாகிவிட்டது. உனக்கு நம் குடும்பத்தின் நிலைமை தெரியாது என்று சொல்லவில்லை. என்னால் அவ்வளவு பணம் அனுப்ப இப்போது சக்தியே இல்லை ராமு. இருந்தாலும் நம் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு வழி இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. நம்ம ஊர் தாசில் சேஷையர் போன வாரம் உன் ஜாதகத்தை வாங்கி கொண்டு போனார். உன் ஜாதகமும் அவர் பெண் சுசீலாவினுடைய ஜாதகமும் நன்றாக பொருந்தி இருப்பதாக சொல்கிறார். சித்திரையில் உன் லீவின் போது கல்யாணத்தை செய்துவிடலாம் என்றும் உன் மேல் படிப்பை தாமே கவனித்துக் கொள்வதாகவும் சொல்கிறார். பெண்ணை உன் அம்மா போய் பார்த்தாள், நன்றாகத்தான் இருக்கிறார். இப்படி பெரிய இடத்த சம்பந்தம் நம் போன்றவர்களுக்கு கிடைப்பது துர்லபம். உன் படிப்புக்காக இனி எனக்கு ஒரு பைசா கூட அனுப்ப சக்தி. நீ பெரியவனாக போய்விட்டதால் உன்னை நான் கட்டாயப்படுத்த விரும்பவில்லை. சீக்கிரத்தில் நம் இஷ்டத்தை அவருக்கு தெரிவிக்க வேண்டுமாதலால் உடனே உன் சம்மதத்தை தெரிவிக்கவும்." இப்படிக்கு அன்புள்ள வேங்கடராமையர். இதை படித்ததும் கல்யாணிக்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது. உலகமே இருண்டு விட்டது போல் ஒரு நிமிஷம் தோன்றியது அவளுக்கு. அவள் எண்ணாததெல்லாம் எண்ணினாள். சற்று யோசித்து பார்த்துவிட்டு ஒரு தீர்மானத்துக்கு வந்தாள் கல்யாணி. அவள் தன் வருத்தத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மிகவும் பரிவுடன், "இதற்கு என்ன பதில் எழுதப் போகிறீர்கள்?" என்று கேட்டாள். அவள் அப்படி கேட்டதும் ராமகிருஷ்ணன் திடுக்கிட்டான். ஏனென்றால் அவள் கோபதாபப்படாமல் இவ்வளவு அமைதியாக நடந்து கொள்வாள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் சமாளித்து கொண்டு, "நீயே சொல் கல்யாணி, நான் என்ன செய்வேன்? என் மனம் மிகவும் குழம்பி போய் இருக்கிறது" என்றான். உடனே கல்யாணி, "அப்படியென்றால் நீங்கள் அப்பா சொல்வது போலவே செய்யுங்கள். சம்மதம் என்று உடனே பதில் எழுதிவிடுங்கள். நான் போய் வருகிறேன்" என்று சொல்லிவிட்டு தலை குனிந்த வண்ணம் உட்கார்ந்திருந்தாள். அவள் மனம் அப்பொழுது பட்ட பாடு விவரிக்கவே முடியாது. "கல்யாணி, அப்படியென்றால் என்னை நீ கோழை என்று நினைத்து கொண்டுதானே இப்படி சொல்கிறாய்?" என்று தழுதழுத்த குரலில் ராமகிருஷ்ணன் கேட்டான். "இல்லை, அப்படி நினைத்திருந்தால் நான் வேறு விதமாக பதில் சொல்லியிருப்பேன். நாம் இருவரும் இதுவரையில் கற்பனா உலகில் வசித்து வந்தோம். இன்று நிஜ உலகத்திற்கு வந்திருக்கிறோம். நடக்க முடியாதவைகளை பற்றி பல ஆகாய கோட்டைகள் கட்டி மனம் புண்ணடைவதால் என்ன பயன்? நீங்களே யோசித்து பாருங்கள். என்னை மணந்து கொண்டால் உங்களுக்கு ஏதாவது உபயோகம் உண்டா? நானும் உங்களைப் போல் ஏழை. மேலும் நான் விதியின் கொடுமைக்கு ஆளானவள். சமூகத்தை எதிர்த்து இந்த காரியத்தை செய்ய நம்மிடம் அவ்வளவு சக்தியும் இல்லை. எனக்கு தங்கை தம்பிகளும் இருக்கிறார்கள். அவர்களை முன்னுக்கு கொண்டு வருவது என் பொறுப்பாய் இருக்கிறது. அப்படி இருக்கையில் நம்முடைய சந்தோஷமே பெரிதென்று நினைத்து நான் உம்மை கட்டாயப்படுத்தினால் நான் தான் சுயநலக்காரியாவேன்.
நீங்கள் எங்கேயாவது சௌக்கியமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். அவ்வளவுதான் நான் கொடுத்து வைத்த சந்தோஷம். நான் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பொளபொளவென்று கண்ணீர் உகுத்தாள். ராமகிருஷ்ணனும் தாங்க முடியாத துக்கத்தினால் சிறு குழந்தையைப் போல் விம்மினான். இப்படியாக இவர்களின் காதல் கோட்டை தகர்ந்து பொடியாகிவிட்டது. அந்த வருடம் கோடை விடுமுறையில் ராமகிருஷ்ணனுக்கும் சௌபாக்கியவதி சுசீலாவுக்கும் விவாதம் இனிதாக நடந்தேறியது. இது நடந்து 5 வருடங்கள் ஆகிவிட்டன. இப்பொழுது கல்யாணி பாலூர் டிஸ்ட்ரிக்ட் போர்டு ஆஸ்பத்திரியில் லேடி ஒரு கவலையும் இல்லாமல் பொதுஜன சேவையில் கருத்தாய் வேலை பார்த்து 5 வருஷங்களுக்கு முன் ஏற்பட்ட மனப்புண் இப்பொழுது ஒருவாறு ஆறியிருந்தது. ஒரு நாள் 12 மணி இருக்கும். வீட்டின் வாசற் கதவை யாரோ தடதடவென்று தட்டினார்கள். கல்யாணிக்கு மிக்க அலுப்பாயிருந்தாலும் அதை பாராட்டாமல் போய் கதவை திறந்தாள். ஒரு கிழவர் கையில் லாந்தருடன் காட்சியளித்தார். தமது பெண்ணுக்கு கொஞ்ச நாளாக ஜுரம் என்றும் அன்று அதிகமாகிவிட்டதால் பயமாக இருப்பதாகவும் உடனே வந்து பார்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கல்யாணி தன் சிரமத்தை மறந்து வேண்டிய மருந்துகளை எடுத்துக்கொண்டு அவருடன் கிளம்பினாள். அவள் சிகிச்சை செய்ய சென்ற நோயாளி ஒரு இளம் பெண். கல்யாணியை அழைத்து வந்த கிழவரின் பெண் வீட்டு கூடத்து அறையில் ஒரு கட்டிலில் தேக நிலையை பரிசோதித்ததில் அவள் மிகவும் அபாயகரமான நிலையில் இருப்பதை கல்யாணி தெரிந்து கொண்டாள். அதனால் அந்த வயோதிகரையும் அவர் மனைவியையும் கூப்பிட்டு ரகசியமாக, இந்த கேஸை பற்றி நான் தைரியமாய் ஒன்றும் சொல்வதற்கில்லை, எதற்கும் என்னால் ஆனவரை முயன்று பார்க்கிறேன் என்றாள். இதை கேட்டதும் கிழவரும் அவர் மனைவியும் பதறினார்கள். ஐயோ, கொஞ்ச நாள் சீராட்டலாம் என்று எவ்வளவோ பாடுபட்டு அழைத்து வந்தேனே. டாக்டர், நீங்க எப்படியாவது அவளை பிழைக்க வைத்து விடுங்கள். மாப்பிள்ளை 2 நாளில் வருவதாக கடிதம் எழுதியிருக்கிறார். வேண்டுமானால் தந்தியும் அடிக்கிறேன். வந்து பார்த்தால் அவர் மனம் எப்படி இருக்கும் என்று கண்ணீரும் கம்பளியுமாக அவர்கள் இருவரும் கல்யாணியை வேண்டிக் கொண்டனர். கல்யாணி என்ன சிகிச்சை செய்யலாம் என்று யோசனை செய்த வண்ணம் எதிர் சுவரை உற்று நோக்கினாள். அவள் கவனம் அகஸ்மாத்தாக அங்கே மாட்டியிருந்த ஒரு போட்டோவின் மேல் சென்றது. படத்தில் நிற்கும் அந்த பெண்ணும் வாலிபனும் யார்? பெண்தான் அங்கே அவள் முன் கட்டிலில் படுத்திருப்பவள். வாலிபன் வேறு யாருமல்ல, அந்த பழைய ராமகிருஷ்ணன் தான். அவள் ஒரு நிமிஷத்தில் எல்லாவற்றையும் யூகித்து கொண்டாள். நோயாளியை படுத்திருப்பவள் தான் தான் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இப்பொழுது இருப்பவள். இதை நினைத்ததும் அவளுக்கு தன்னை அறியாமலேயே கோபம் உண்டாயிற்று. கல்யாணி இப்படி சுவரை பார்த்து நின்று கொண்டிருப்பதை கண்ட கிழவர், என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்கிறதே, குழந்தை பிழைப்பாளா மாட்டாளா, உண்மையை சொல்லிவிடுங்கள் என்றார். அவர் பேசியதை கேட்டதும் தான் கல்யாணிக்கு தான் சிகிச்சை செய்ய வந்திருக்கும் உணர்வு திடீரென்று வந்தது. அவள் தன்னை சமாளித்து கொண்டு, இல்லை ஐயா, என்ன மருந்து கொடுக்கலாம் என்று ஏசுத்தி கொண்டிருந்தேன். நீங்கள் ஆளை அனுப்புங்கள், நான் மருந்து அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். அன்றும் மறுநாளும் கல்யாணி 4-5 தடவை வந்து பார்த்து தக்க மருந்து கொடுத்து சிகிச்சை செய்தாள். அந்த பெண்ணுக்கு குணமாகி கொண்டு வந்தது. மூன்றாவது தினம் காலையில் அவள் நோயாளியை பார்த்துவிட்டு, இனி பயமில்லை, கொஞ்சம் ஓய்வு வேண்டும், இந்த மருந்தையே கொடுத்து வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த போதே வாசலில் வண்டி வந்து நிற்கும் சப்தம் கேட்ட நிமிடம் ஒருவர் தடதடவென்று அவசரமாக உள்ளே நுழைந்தார். நுழைந்தவர் நேரே நோயாளியிடம் சென்று அவள் கையை பிடித்து கொண்டு, உடம்பு எப்படி இருக்கிறது சுசி என்று பதைப்புடன் கேட்டார். கிழவர் குறுக்கிட்டு, குழந்தைக்கு குணமாகிவிட்டது மாப்பிள, இனி பயமில்லை என்று டாக்டர் இப்போதுதான் சொன்னார். இவளை இந்த புண்ணியவதி தான் கா என்று டாக்டர் கல்யாணி நின்றிருந்த இடத்தை பார்த்தார். ராமகிருஷ்ணனும் டாக்டருக்கு வந்தனம் கூறுவதற்காக அவளை பார்க்க திரும்பினான். ஆனால் கல்யாணி அங்கே இல்லை. ராமகிருஷ்ணன் உள்ளே வந்தவுடனேயே அவர்கள் அறியாமல் கல்யாணி வெளியே போய்விட்டாள். வண்டியில் சென்றபோது கல்யாணி, சுவாமி, எட்டாத கோட்டைகள் கட்டியதற்காக இந்த மனப்புண்ணை கொடுத்து என்னை தண்டித்தீர்கள், போதும், எப்படியாவது அவர்கள் 2 பேரும் சௌக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழட்டும் என்று தன் மனதிற்குள் சொல்லி கொண்டாள். அவளுக்கு கல்யாணிக்கு அது தகுந்த தண்டனையா? கதை முற்றும். நன்றி.